பிரித்தனையில் நகைக்கடை பூட்டை உடைத்து 33 சவரன் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் முருகன் போலீசில் சிக்கியுள்ளார். நகைக்கடை ஓனர்களை அலறவிட்டு அச்சுறுத்தி வந்த கொள்ளையனின் பின்னணி என்ன? ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி அமைந்துள்ள நகைக்கடைகளை குறிவைத்து திருடும் கொள்ளையன் போலீசில் சிக்கியுள்ளார். கொள்ளையனின் வீட்டில் அள்ள அள்ள நகைகள் சிக்க போலீசாரையே அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில்வே கேட் பகுதியில் நகை மற்றும் அடகு கடைகள் அதிக அளவில் இயங்கி வருகின்றன. இதே பகுதியில் சண்முகம் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் வியாபாரம் முடிந்து கடையை அடைத்து விட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். மறுநாள் வழக்கம் போல கடைக்கு வந்தவர் அதிர்ச்சி அடைந்தார். கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு ஷட்டர் திறந்து கிடந்தது. பதறி அடித்து கொண்டு கடைக்குள் நுழைந்து பார்க்க உள்ளே கண்ணாடி ராக்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைப்பெட்டிகள் சிதறி கிடந்தன. கல்லா பெட்டியை திறந்து பார்க்க அதிலிருந்த 3 லட்சம் ரூபாய் பணமும் திருடு போயிருந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் திருட்டு நடந்த நகைக்கடையை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 33 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. தடயவியல் வல்லுநர்களையும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து நகைக்கடையில் கிடைத்த தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணையை தொடங்கினர். திருட்டை அரங்கேற்றிய விதத்தை பார்த்து கைதேர்ந்த கொள்ளையன் கைவரிசை காட்டியிருப்பதை கண்டுபிடித்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சந்தேகிக்கும்படி பதிவான ஒரு நபரின் புகைப்படத்தை பல்வேறு காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள் அந்த நபர் யார் என விசாரிக்க தொடங்கினர். அதில் பிரபல கொள்ளையனான நொண்டி முருகன் போலீசில் சிக்கினார். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த முருகனுக்கு முழுநேர தொழில் திருட்டுதான். சத்தமில்லாமல் பூட்டை உடைத்து திருடுவதில் கை தேர்ந்தவர். பல்வேறு திருட்டு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று ரயில்வே தண்டவாளத்தின் அருகில் உள்ள சண்முகத்தின் நகைக்கடையில் கைவரிசை காட்டியுள்ளார். 33 சவரன் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளி நகைகளை நேக்காக திருடி அங்கிருந்து தப்பியுள்ளார். திருடிய நகைகளை வீட்டில் பதுக்கியவர் அப்பாவி போல உள்ளூரில் நடமாடி வந்துள்ளார். இதனையடுத்து முருகனை கைது செய்த போலீசார் அவரது வீட்டிலிருந்து வெள்ளி மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். அள்ள அள்ள நகைகளும் நகைக்கடை கல்லா பெட்டியில் திருடிய 3 லட்சம் ரூபாய் பணமும் கட்டுக்கட்டாக சிக்கின. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கைதான கொள்ளையன் முருகனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.